ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வாரத்தோட கண்டினியூ தான். இன்னைக்கு பாக்குத்தட்டில் வந்து வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி ஜுவல்லரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து பாக்குத்தட்டில் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், அதில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம், வேறு என்ன பண்ணலான்னா நம்ம எப்படி வந்து ஒரு கிளே ஒர்க்கில் எப்படி ஒரு ஒர்க்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு பீகாக் டிசைனில் உங்களுக்கு எப்படி வந்து பாக்குத்தட்டில் ஒரு ஜுவல்ஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்கம் டு சாய்பிரியா விலாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம பீகாக் அந்த பாடி ஷேப்பை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். முகம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது பீகாக்கோட ஃபெதர்ஸ், ஒரு லீஃப் மாதிரி சின்ன சின்ன லீஃப் போர்ஷன். இந்த பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கட் பண்ணுறதுக்கும் ஈஸி, செய்யறதுக்கும் ஈஸி, ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்ஸு. நீங்கள் இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக செய்யலான்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 10 பீஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் வந்து க்ரீன் தென் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ இது மூணுத்தையும் வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி வீக்குக்கும் இதுக்கும் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறமா இப்போ இந்த பீசஸ் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம கலர் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்கிளை கலர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் வந்து இந்த மூணு கலர்ஸ் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ க்ரீனு இதை வச்சு நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீன் எடுத்துகிட்டு இந்த சென்டரில் சைடில் சென்டரில் கொடுக்க வேண்டாம், சைடில் ஜஸ்ட் அந்த க்ரீன் டச் மட்டும் கொடுங்க சைடில். இப்போ இது என்ன பண்ணுங்க, இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் பீஸில் நம்ம வந்து காம்பஸ் இந்த மாதிரி காம்பஸ் வச்சுட்டு இந்த சென்டர் இந்த சைடில் ரொம்ப சென்டர் கிடையாது, இந்த கார்னரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியர் ஒயர். ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து சில்வர்லேயும் கிடைக்கிது கோல்டுலேயும் கிடைக்கிது இந்த கியர் ஒயர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக நாட் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் ஒரு சின்ன கியர் ஒயர் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாலரில் இது ட்ரை கொஞ்சம் காயணும், இந்த டாலர் கொஞ்சம் ட்ரை ஆகணும், இப்படி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதை இந்த மற்ற இதை டிசைன்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ எந்த இப்போ இந்த மாதிரி த்ரெட்டும் கிடைக்குது பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டும் கிடைக்குது, பிளாக் த்ரெட்டும் கிடைக்குது. நீங்கள் எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் த்ரெட் இப்போ பீகாக்குக்காக எனக்கு பிளாக் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அளவு வந்து பெருசு பண்ணுறது சின்னது பண்ணிக்க எது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பெரிய சைஸோ சின்னது சைஸோ. இப்போ இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதில் இது உள்ள விட்டு ஹோல்ஸ் போட்டதில் இது உள்ள விட்டு நாட் போட்டுக்கலாம். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எப்படி நாட் போடணுன்றது, பேக் சைடில் நாட் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பீகாக்கை நாம் வந்து எப்படி செட் பண்ணணும்னா நான் ரெண்டு சைடு ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே கீழே டவுனில் கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதையும் இதுக்குள்ள விட்டுக்கோங்க. பாருங்க இந்த ரெண்டு த்ரெட்டும் நான் உள்ள விட்டுருக்கேன் பேக் சைடில். ஓகே, இந்த மாதிரி இது ஸ்டெடியாக நிற்கணும். நின்ன பிறகு இந்த பக்கம் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு டைட்டாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிற்கணும் ஸ்டெடியாக. இப்போ இதில் வந்து என்னென்னா, பேக் சைடில் நீங்கள் நாட் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதே சைஸ்க்கு இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மேலே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட் எல்லாம் உங்களுக்கு வெளியில் தெரியாது. ஓகே, இப்போ இதை சுற்றி நம்ம வந்து இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ஒட்டலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இதோட கவுண்டிங் வந்து உங்களுடைய விருப்பம்தான். எத்தனை கவுண்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது நிறைய வேணுனாலும் நிறைய வெட்டிக்கலாம். நான் வந்து ஒரு லைன் மட்டும் செட் பண்ணுறேன். இதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. த்ரெட்டு போட மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை செட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இன்னொரு வேணும்னா இன்னொரு பீஸும் இங்கே ரவுண்டாக நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ஃபெதர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி ரெண்டு விங்ஸ் கட் பண்ணிக்கோங்க. லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த விங்ஸை கொஞ்சம் க்ளோஸாக ஓட்டிடுங்க. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ட்ரா த லைன்ஸ். யா லைன்ஸ் மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. சமிக்கி அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ ஒயிட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து பீகாக்கோட ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே, பீட்ஸ் மணி பொறுத்த வரைக்கும் உங்களோட இதுதான். எந்த மாதிரி உட்டன் பீட்ஸும் நீங்கள் டிசைன் டிசைனாக கிடைக்கிற உட்டன் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சமிக்கி கிளிட்டர்ஸ் எல்லாம் இந்த சமிக்கி அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இது உங்கள் வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சின்னதாக ஒரு ஹேங்கிங்ஸு இது பாருங்கள். இந்த மாதிரி மணி எல்லாமே இப்போ நான் ரெடிமேடாக கிடைக்குது. இதை வந்து கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸில் நம்ம போட்டுக்கலாம்.
பாருங்க. ஒரு 3D ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸு. இதில் வந்து இந்த பாக்கு தட்டு தானே, இதில் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும்னா, இது இதை விட நம்ம எக்ஸ்ட்ரீமான டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும். நான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கதகளி ஃபேஸு. இதில் பாக்கு தட்டு தானே, எது வேணாலும் நம்ம எந்த டிசைன் வேணாலும் ஈஸியாக கட் பண்ணி நம்ம இதில் செட் பண்ண முடியும். இது பீகாக்கோட இன்னொரு டிசைன். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.